கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பெண்மணி திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியோட இரண்டு குழந்தைகள் தற்பொழுது அனாதையாக இருக்காங்க. ஆனால் இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பகுதியில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு சென்ற இவர் அங்கு நகை திருடியதாக கடையின் உரிமையாளர் மனைவி குற்றம் சாட்டியதால் மனம் நொந்து தற்கொலை செய்து கொண்டார். இவரது இரு குழந்தைகள் தாயை இழந்து வாடுகின்றன. இதுதான் வசந்தியின் வீடு. வசந்தியின் கணவர் மணிகண்டன் கூலித் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். வசந்தியும் வேலை பார்த்தால் வீட்டு செலவுக்கு ஆகுமே என்று நினைத்து அருகில் உள்ள MC மலிவு விலை சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தார். இதனை அடுத்து என்ன நடந்தது என கூறுகிறார் வசந்தியின் கணவர் மணிகண்டன். கடைக்கு வேலைக்கு சொல்லி கூட்டிட்டு போய் அடுத்த வீட்டு வேலைக்கு விட்டுருக்காங்க. பாத்திரம் கழுவுக்கும் துணி அலைக்கும் அப்படி அங்கேயும் பார்த்து இங்கேயும் பார்த்து ரெண்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி பார்த்துனா ஒரு வாரம் வேலைக்கு போனேன், போன இடத்துல உருப்படி காணாமல் போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவ கேட்டிருக்கா, அந்த லேடிகிட்ட கேட்டிருக்கு, நான் வரக்கு முன்னாடி காணாமல் போச்சா என்னன்னு கேட்டிருக்க. அப்போ அந்த லேடி சொல்லியிருக்கு, இங்கே வரக்கு முன்னாடியே காணாமல் போச்சு, உங்களுக்கு மேலே எந்த சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்து சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகண்டாமல் என்னை வீட்டுக்காரி வந்து என்கிட்ட சொன்னேன், எங்கே எப்படியாகவும் பதில் சொல்லியிருக்காவ அப்படின்னு நான் அந்த சொன்னேன். நீ போக வேண்டாம் வேலைக்கு, நீ வேலைக்கே போகண்டேன், நீ வீட்டில் இருந்தேன். நான் அந்த சொன்னேன் ஒரு வாரம் பிஆச்சு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 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 மூணு வாரம் கூட போனேன், 5000 சம்பளம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனேன். போன இடத்துல ஒரு மாதமாக வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே சம்பளத்தை வாங்கிட்டு அவர் நின்றுட்டான். நின்று ஒரு மாதம் மேலே ஆகும். 23ஆம் தேதி ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க. மிரட்டினா அந்த பொம்பளை லேடி ஃபோன் பண்ணி மிரட்டி எப்படின்னா, நீ தான் நகை எடுத்துருக்காது, எல்லாம் ஆதாரமும் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மிரட்டியிருக்காங்க. கடை உரிமையாளரின் தொடர் மிரட்டலால் மன உளைச்சலுக்கு ஆளான வசந்தி 27ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தும் பயனில்லாமல் உயிரிழந்தார். இந்த வழக்கில் மணிகண்டனின் நண்பர்கள் சில சந்தேகங்களை எழுப்புகின்றனர். நேரமே வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு மாதம் மேலாகுது. அப்போ அந்த காணாமல் போன நகை வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு மாதம் ஆச்சு, இதுவரை நகை காணலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணலை அவங்க? அது இது சமயம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட்ல நகை எப்படி இருக்கும் அங்கே? அது இருக்காது இல்லையா? இது குறித்து விளக்கம் பெற நமது செய்தியாளர் சம்பந்தப்பட்ட கடை உரிமையாளரை தொடர்பு கொண்ட போது அவர் பேசுவதற்கு மறுத்துவிட்டார். தானும் தனது இரு குழந்தைகளும் வசந்தியை இழந்து பாடுவதாக கூறுகிறார் மணிகண்டன். எனக்கு கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒருத்தி 10 வயசாகும் ஒருத்தி 9 வயசாகும். நான் ரெண்டு பிள்ளைகளும் பார்க்கணும். என் பொண்டாட்டின்னா எனக்கு இல்லை, இந்த கடைக்கு வேலையவே என் பொண்டாட்டி எனக்கு இல்லை. இப்போ கடை உரிமையாளரின் மனைவி வசந்தியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட அழைப்புகள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரித்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்கிறார் மணிகண்டன். கடையாலுமூடு போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர்.